கவின் லாஸ்லேயோட காதல் பிரேக்கப்பில் முடியலன்னும் அவங்க கூடிய சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் லாஸ்லேயோட தோழி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க தான் லாஸ்லியா. இலங்கையை சேர்ந்த இவங்க நடிப்பில் ஆர்வம் இருக்கவுமே வாய்ப்பு கிடைக்கும்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்களோட நடவடிக்கையை பார்த்து இவங்களுக்குன்னு பல ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட செயல்களுக்கு எல்லாமே ஒரு ஆர்மியை உருவாக்கிட்டாங்க. ஓவியாவுக்கு அப்புறமா அதிகளவு ஆர்மி வச்சது இவங்க தான். ஆனால் தான் வந்த நோக்கத்தை விட்டுட்டு கவினை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கவினோ சாக்ஸியை லவ் பண்ணுறாரு தெரிஞ்சும் கூட அவரை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்லியாவோட காதலை புரிஞ்சுக்கிட்ட கவின் சாக்ஸியை கழட்டி விட்டுட்டு லாஸ்லியாவோட காதலை ஏற்றுக்கிட்டாரு. ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உருகி உருகி காதலிச்சுட்டு வந்தாங்க. இவங்க காதலிச்சுட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீஸ் டாஸ்க் மூலமாக லாஸ்லியாவோட அப்பா உள்ளே வந்தார். தன்னோட பொண்ணை 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தாலும் கூட பொண்ணு காதலிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேலே ரொம்பவே கோபமாக நடந்துக்கிட்டாரு. தன்னோட அப்பாவுக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் காதல் செய்கிறது பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே கவின் கூட இருந்த லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்லியா கவின்கிட்ட பேசினாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கூட சில நிகழ்ச்சிகளை அந்த தனியார் சேனல் ஒளிபரப்பாச்சு. அந்த நிகழ்ச்சியிலையும் கூட கவினும் லாஸ்லியாவும் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்துட்டு வந்தாங்க. இதனால் இவங்க ரெண்டு பேரோட லவ்வுமே பிரேக்கப் ஆயிடுச்சு போல் அப்படின்னு அவங்களோட ரசிகர்களும் அவங்களோட ஆர்மியை சேர்ந்தவங்களும் ரொம்பவே சோகத்தில் இருந்தாங்க. இதை பற்றி சோசியல் மீடியாவிலையும் அதிக அளவு பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் லாஸ்லியாவோட அப்பா கிட்ட கவின் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணாராம். அப்போது அவர் உங்கள் காதலுக்கு ஓகே சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன் என்னன்னா, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிக்காமல் இருக்கணும். 1 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு உள்ள லவ் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு லாஸ்லியாவோட அப்பா சொல்லிட்டாராம். இதனால் தங்களோட காதலை நிரூபிக்கிறது விதமாக கவினும் லாஸ்லியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகாமல் 1 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு வராங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரோட காதல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அவங்களுக்கு அவங்களோட ஆர்மிகள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கான காதல் கண்டிஷனையும் இவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற அறிவிப்பையும் தொடர்ந்து அவங்க ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்களாமா. இதனால் ஹாலிவுட் வெயிட்ஸ் லாஸ்லியா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை ட்விட்டரில் க்ரியேட் பண்ணி அவங்களோட ரசிகர்கள் கவினுக்கும் லாஸ்லியாவுக்கும் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிஞ்சிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காமல் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு வந்த நிலையில் இப்போது அவங்களோட தோழி சீக்கிரமாகவே கவினுக்கும் லாஸ்லியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்லியா ஹர்பஜன் சிங்கு நடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படத்தில் ஹீரோயினியாக நடிச்சிட்டு வராங்க. கவினும் இன்னொரு படத்தில் கமிட்டாக இருக்காருக்கமா. கூடிய சீக்கிரமாகவே ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிருவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.